ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு ரயில்வே போர்டுலேருந்து ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 4/9/2020. ஸோ இந்த டேட்டில் வந்து நோட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபைனல் டேட் பார்த்தீங்கன்னா 25/9/2020. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸ்ஐடிஐ முடித்தவங்க, ஸோ ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து கார்பெண்டர், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிக்டர், மெக்கானிக், பெயிண்டர், வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஃப்ரெஷருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸ்ஐடிஐ முடித்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா 480 வேகன்சியும், ஐடிஐ முடித்தவங்களுக்கு 510 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்க்கு ஸோ எந்த மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா ஸோ 10th முடிச்சுட்டு 50% மார்க், சயின்ஸு மேத்தட் அண்டர் பார்த்தீங்கன்னா 12th வந்து அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸோ இல்லை சயின்ஸ் எடுத்து படித்தாங்களோ ஸோ அதோட மார்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஐடிஐ படித்தாங்க. ஸோ ஃபிக்டர், எலக்ட்ரானிக், மெக்கானிக், கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கும் அதே மாதிரி ஸோ 10th வந்து 50% மார்க், அதே மாதிரி வந்து சயின்ஸ் மேத்தமெட்டிக் அண்டர் 10+12 சிஸ்டம் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்கோட சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் வந்து 10th முடிச்சுட்டு அவங்கள மார்க் அடிப்பில் 6000 ரூபாய் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெஷர் வந்து 12th முடிச்சுட்டு போனீங்கன்னா ஸோ 7000 பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 7000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளை ஆன்லைன் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்காங்க 25/9/2020. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஒரு லிங்கில் போயிட்டு PPICF.in. ஸோ இந்த ஐசிஎஃப்ல இருந்தால் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கான இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட்லைன் நம்பர் 0444-26-14-77-08. ஸோ இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த ஐசிஎஃப்ஐயோட காண்டாக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது, ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சேர்ந்து அப்ளை பண்ணலாமா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அங்கே வேலை பார்த்தவங்க மறுபடியும் இந்த போஸ்டிங்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ எனவே இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.